ஓம் தத்பொருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/1/2020 விகாரி வருடம் மார்கழி மாதம் 24 வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. அதிகாலை 3:13 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். பிற்பகல் 3:42 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 12:30 1:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். ஜீவன ஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம், நிரந்தரமான வருமானம், புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். நன்மையான இன்றைய நாளில் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சமலை பாலமுருகர். வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமைய பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4 பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். தனஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் சப்தமஸ்தானமும் சாதகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளையும் நல்ல நிலைகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சிரிச்ச மாதிரி இருக்கிறத விட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். வெற்றிகள் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ச்சியின் வேகத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் இருக்கிறதுனால உறவு வகையிலேயோ உத்தியோக நிலையிலேயோ அல்லது சமூக சூழலிலேயோ இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் இளமைக்கு பழமை தடையாக இருந்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேரக்கூடிய நல்ல நாள். சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் பாயும் நோயுமாக உள்ளவங்க அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். பாக்கியம் நிறைந்த இன்றைய நாளில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர்.
கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் மனோ தைரியமும் உள்ளத்தில் தெளிவும் உறுதியான செயல்பாடும் அதிகரிக்கும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தங்களுக்கு முன்பு சொந்த காலில் நிற்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் ராசியதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குதூகலத்தோடு வாழாவிட்டாலும் குறிக்கோளோடு வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு மனிதன் எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் அரச யோகமும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அடமான வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதில் கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் வெங்காளியம்மன். சோதனை காலத்திலும் சாதனை படைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய அற்புதமான நாள். விரயஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால சுப விரயம் அதிகரிக்கும். வீடு வாங்கிறது, மராமத்து வேலை செய்கிறது, இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆசைகள் பலிதமாகக்கூடிய இன்றைய நாளில் ஏமாற்றங்களை சந்தித்த பின்புதான் எதிர்பார்ப்புகள் குறையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகக்கூடிய தனித்துவமான நாள். பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால புதிய சொத்து சேர்க்கைகள் உருவாகும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அனைத்து வகையிலும் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்தப்பெருமாள். கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். அற்புதமான இன்றைய நாளில் சகிச்சுக்கிட்டே வாழறதை விட ரசிச்சுக்கிட்டே வாழ்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். இன்றைய ஆன்மீக தகவலில் பத்தாம் இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அல்லது உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய
பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நிலையான உத்தியோகம் அமையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகுதிக்கான உத்தியோகத்தை தேடி நிறைய முறை முயற்சி பண்ணுவாங்க, மாத கணக்கில் வருஷ கணக்கில் முயற்சி இருந்துகிட்டு இருக்கும், ஆனால் நல் உத்தியோகம் அமையாது. அப்படியே ஏதாவது ஒரு வேலைக்கு, அதாவது ஆண்கள் சும்மா இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச உத்தியோகத்துக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்து அந்த உத்தியோகத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டாலும் அந்த உத்தியோகத்தில் வந்து நீங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி அந்த உத்தியோகத்தை செய்ய முடியாது. அப்படியே மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு முன்னாடி அந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானமோ நல்ல பெயரோ கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவோ திறமை இருந்தாலும், எவ்வளவோ முயற்சி இருந்தாலும், எவ்வளவோ அதாவது உழைப்புகள் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் முயற்சியே இல்லாத, திறமையே இல்லாத மற்றொருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். எப்போவுமே நினச்சிங்க, தனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கிடைக்காமல் இருந்தால் கூட நாம் தாங்கிக்கலாம், ஆனால் தகுதியே இல்லாத மற்றொருவருக்கு அந்த மரியாதை கிடைக்கும் பொழுது நம்மளுடைய மனசில் ஏதாவது ஒரு மூளையில் கொஞ்சம் ஆதங்கம் ஏற்படும் இல்லையா. அந்த மாதிரியான ஆதங்கங்கள் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும். பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான முயற்சி எடுத்து இருக்கிற உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர் வாங்குவாங்க, நல்ல பேர் வாங்கினதுக்கப்புறம் அந்த உத்தியோகத்தில் இவருக்காக சம்பளம் அதாவது ஊதியம் அதிகரிக்கும், அல்லது நல்ல பேர் வரும். அப்படி நல்ல பேர் வரும் பொழுது அந்த நல்ல பேருக்கான ஊதியம் உயர்வு கிடைக்கும் பொழுது இவர் அந்த உத்தியோகத்தில் நிலைச்சி நிற்க முடியாமல் தேவையில்லாமல் அந்த உத்தியோகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதாவது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாலி உடஞ்ச மாதிரி தேவையில்லாத ஒரு தாறுமாறான குதர்க்கமான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விதி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.